வணக்கம், நான் வெங்கட். இது மிஸ்டர் டைரக்டர்ஸ், உங்களுக்கான நேரம். நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலிமா சினிமா உருவாக்கம் பற்றிய அடிப்படையான விஷயங்கள்லேருந்து சென்சார் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுற வரைக்குமான விஷயங்களை தெல்ல தெளிவாக பார்க்கணும் அப்படின்றதும் இந்த யூடியூப் சேனலுடைய இலக்கு. இந்த சினிமாவை பற்றிய தகவல்களை, விவரங்களை நான் சேர்மன் சார்கிட்ட, ஆட்டோகிராஃப் பொக்கிசம் திரைப்படங்களில் அவர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்து கற்றுக்கிட்ட அனுபவத்தையும், புரவி 150cc இந்த படத்தை இயக்குனர் தெளிவையும் வச்சு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னுடைய அறிவு கேட்டிய வரையில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றது தான் இந்த சேனலுடைய இலக்கு. இது உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அரசு சார்ந்த திரைப்படக் கல்லூரியோ இல்லை தனியார் திரைப்படக் கல்லூரிகளிலோ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதில் வந்து எடிட்டிங்க்கு தனி, கேமராமேன் சினிமோட்டோகிராஃபிக்கு தனி, மிக்சிங்க்கு தனி, டப்பிங் சவுண்ட் இன்ஜினியருக்கு தனி, இப்படி ஒவ்வொரு படிப்பு இருக்கிறது அப்படின்றப்ப இது வந்து திரைப்பட இயக்கம் சார்ந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் குறித்து உங்களுக்கு அங்கே எப்படி தெளிவாக பாடம் எடுப்பாங்களோ அதை விட மிகச்சிறந்த புரிதல்களை இந்த வீடியோக்கள் நான் பேசுகிற விஷயங்கள் ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் 11 வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு உபயோகம் இருக்கான்ட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டு இந்த மிஸ்டர் டைரக்டர்ஸ் யூடியூப் சேனலை பின்தொடர்றதை நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கோ அதன்படி நீங்கள் செயல்படுங்க. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கான விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். நண்பர்களே, சினிமாவை பற்றி வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இடையில் நண்பர் ஒருத்தர் எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்டை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். 4-5 நாளாகவே அப்லோடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசி வச்சது சரியாதுன்னு சொல்லிட்டு இது மறுபடியும் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்றது பண்ணோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி ஷார்ட் அப்படின்னா என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷார்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட்டு, லாங் ஷார்ட்டு, மிட் லாங் ஷார்ட்டு, மிட் ஷார்ட்டு, மிட் க்ளோஸ்அப் ஷார்ட்டு, க்ளோஸ்அப் ஷார்ட்டு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷார்ட்டு, சஜஷன் ஷார்ட்டு, இப்படி ஷார்ட்டுடைய வகைகள் என்னன்றத நான் தனியாக, அதாவது வரிசையாக வீடியோக்கள் வரப்போ அதை நான் போட்டுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்றது வந்து ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்டு கேட்குற அந்த நம்பருக்காக போடுறது. இது ரெண்டு வீடியோவோ மூணு வீடியோவோ நம்ம போடுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிடும். முதல்ல ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸ்கிரிப்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கதையை வந்து கையெழுத்து பிரதியாக எழுதி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்டு அப்படின்றது என்ன, அந்த ஸ்கிரிப்டை ஷூட்டிங்க்கு போகிறப்ப நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது சீக்கிரமாக ஷூட் பண்ணுறதுக்கு இங்கே ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். இப்படி நம்ம ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 நாள் நம்ம ஷூட்டிங் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 55 நாள் எக்ஸ்டன் ஆகுது அப்படின்னு வைங்களேன். அந்த மாதிரியான விஷயங்களை, எக்ஸ்டன் ஆகிற விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வசதிக்காக இது போட்டுக்கிறோம். இப்போ இந்த 5 நாள் வந்து எக்ஸ்டன் ஆகிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னா, ஒன்றும் ஆகாது. 5 நாள் எக்ஸ்டன் ஆகிறதுனால ஒரு நாளைக்கு ஷூட்டிங் செலவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் இப்போ ஆகுது அப்படின்ட்டு ஆவரேஜாக, அதாவது அது வந்து 2.25 லட்சமும் ஆகும், ஒரு நாளைக்கு 1.25 லட்சத்துலேயும் முடியும், ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஆகுதுன்றப்ப இந்த 5 நாளைக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வீணாக ஆகும். இந்த 10 லட்சம் ரூபாயை நம்ம எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு தனியாக நான் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி விடுறேன். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 10 லட்சம் ரூபாயை நம்ம மிச்சம் பண்ணலாம். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய், 75 ரூபாயில் இவ்வளோ தெளிவாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங்கில் போயிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அதிரி புதிரியாக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, டென்ஷன் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக அருமையாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நம்ம எழுதி வச்சிருக்கிற கதையை படம் பிடிச்சிட்டு நம்ம வந்துடலாம். ஓகே, இப்போ ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்றதை இப்போ என்னுடைய அந்த புறவியுடைய ஒரு சீனில் இருந்து நம்ம பார்த்துடலாம். இது உங்களுக்கு தெரியுதுல்ல, இது வந்து புறவியுடைய 6வது சீனு. இப்போ இந்த 6வது சீனை, இதை வந்து இது வந்து ஒரு சீன் பேப்பரு. இந்த சீன் பேப்பரை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சீன் பேப்பர் வந்து 6வது பக்கம், 6வது சீன் நம்பர் வந்து 6.
இப்போ என்னன்னு கேட்டால், நமக்கு வந்து இப்போ ஒரு பருக்கை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா மூணு சோறும் வந்துருச்சா என்னன்றது நமக்கு தெரியும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். இப்போ ஒரு படத்துக்கு 60 சீனாக இருந்தாலும் 70 சீனாக இருந்தாலும் இன்னொரு எத்தனை சீன் நீங்கள் எழுதியிருந்தாலும் இந்த ஒரு சீனுக்கு சொல்கிற ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் தான் எல்லா சீனுக்குமே பொருந்தும். அதனால் இந்த ஒரு சீனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதே தான் எல்லாத்துக்கும், அதை தெல்ல தெளிவாக நம்ம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ 6வது சீனு, புறவியுடைய 6வது சீனு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் அது. அதனால் அந்த புறவி வந்து அந்த சீன் வந்து 6 பக்கம், 6லேருந்து 7 பக்கம் இருக்குது அந்த சீனு. இப்போ ஒரு சீன் வந்து எத்தனை பக்கம் இருக்கணும், அது என்ன, அந்த அதெல்லாம் தனி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இடையில இது கேட்டதுனால தான் இதை நான் வந்து இடையில வந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லைனா வரிசையாக தான் நான் வருவேன். ஓகே, இப்போ அந்த 6வது சீனு, இதற்கு நான் எப்படி ஷூட்டிங் ஸ்கிரிப்டு அப்படின்றது என்னுடைய வசதிக்காக பண்ணது தான் இதனால். இப்போ இதை நீங்கள் வந்து வேறு ஒரு வீடியோவிலையோ இல்லை வேறு ஒரு புத்தகங்கள்லையோ ஏதாவது படிக்கிறப்ப, இப்போ நான் சொல்கிறதை விட உங்களுக்கு சுலபமாகவோ இல்லை வேறு மாதிரியோ தோணுது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணேன்னு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு உபயோகம் இருந்தால் எடுத்துக்கங்க. நான் கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த 6வது சீனுக்கு நான் எப்படி ஷூட்டிங் போகிறப்ப அந்த ஸ்கிரிப்டை இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா தெரியுதுல்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் மொத்தம் வந்து இதை வந்து 4 காலமாக நான் பிரிச்சுருக்கேன். 1, 2, 3, 4 காலம் இது பிரிச்சுருக்கேன். 1, 2, 3, 4 காலம் பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபுல்லாக 1, 2, 3, 4 அந்த சீரியல் நம்பரை சொல்லுவோம்ல, அந்த நம்பர் நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு காலத்தில் 1, 2, 3, 4 நம்பரை போட்டுக்கணும். அடுத்த காலத்தில் ஷார்ட்டுன்னு போட்டு, இப்போ நான் சொன்னேன்ல லாங் ஷார்ட்டு, மிட் ஷார்ட்டு, மிட் க்ளோஸு, சஜஷனு, மிட் லாங் ஷார்ட்டு, மிட் க்ளோஸ் ஷார்ட்டு, இந்த மாதிரியான ஷார்ட்ஸு, இது எல்லாத்தையும் அந்த ஷார்ட்ஸுடைய வகைகளை நம்ம இதில் போட்டுக்கணும் 2வது காலத்தில். 3வது காலத்தில் என்ன பண்ணோம், அந்த கேரக்டர்ஸுடைய இந்த சீனில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் வருதோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக இந்த 3வது காலத்தில் போட்டுக்கணும். 4வது காலத்தில் என்ன பண்ணோம், அவங்க உதட்டிலேருந்து வாயிலிருந்து வர அசைவுகள், அதாவது டைலாக்ஸ், சின்ன, இதை பற்றி போன வீடியோக்களில் நம்ம பார்த்தோம், சின்ன டைலாகில் படா அப்படின்னு சொல்கிற டைலாக இருந்தாலும் இந்த ரைட் சைடு நம்ம வந்துடணும். இப்போ இந்த 4 காலம் நான் பிரிச்சுட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், 1, 2, 3, 4 சீரியல் நம்பர் போடுறது, அதுக்கப்புறம் ஷார்ட்டுடைய வகைகள், லாங் ஷார்ட்டா, மிட் ஷார்ட்டா, க்ளோஸ் ஷார்ட்டா, சஜஷன் ஷார்ட்டா, அது அடுத்தது வந்து இங்கே அவங்க கேரக்டர்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுற செயல்களும் தான் வந்துடணும், அதுக்கப்புறம் டைலாக்லாம் வந்துடணும். இது 4 போட்டு இப்போ இந்த சீனுக்கு வந்து நான் எத்தனை ஷார்ட் பிரிச்சுருக்கேன் அப்படின்னா மொத்தம் வந்து 48 ஷார்ட் நான் பிரிச்சுருக்கேன். இந்த 48 ஷார்ட் நான் பிரித்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேப்பருக்கு மேலே இப்படி ஒரு இதை வச்சுருவேன். வச்சுட்டு இப்போ இதுலேயும் பாருங்கள், மேலே வந்து போட்டு இந்த சீன் நம்பர் 6 போட்டுக்கலாம். நான் சீன் நம்பர் 6 போட்டு இந்த சீனில் இப்போ எனக்கு 3 பேர் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்து பேரையும், அதாவது ஒரு சீனில் இப்போ அடுத்த சீனில் 5 பேர் வந்தால், டைலாக் பேசுகிறவங்க 5 பேர் வந்தால் 5 பேர்த்து பேரை போட்டுக்கணும். அதற்கு அடுத்த சீனில் 4 பேர் வந்தால் அப்படி 4 பேரை போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு இப்போ இவன் ஹீரோ அப்படின்றப்ப ஸ்ரீராம், என் ஹீரோ பேர் ஸ்ரீராம் அப்படின்றப்ப ஸ்ரீராம், அப்புறம் ஹீரோயின் பேர் பிரியா, இன்னொருத்தன் ஃப்ரெண்டு பேர் விக்னேஷன் வருது. இதை நான் போட்டுக்கிட்டு இப்போ இந்த ஸ்ரீராமுக்கு இந்த 6வது சீனில் க்ளோஸ்அப்பு ஷார்ட்டு எத்தனை வருது, அது எந்தெந்த நம்பர், சிஎஸ்ன்னு போட்டால் க்ளோஸ்அப்புன்னு தெரியுதா நமக்கு, இது வந்து எந்தெந்த நம்பர் வருது, அதாவது இப்போ வந்து நான் அந்த சீரியல் நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 48 ஷார்ட்டாக நான் பிரிச்சுருக்கேன். அந்த 48 ஸ்ரீராமுக்கு வர க்ளோஸ்அப் ஷாட்டுடைய நம்பர் என்ன அப்படின்றத இங்கே போட்டுக்கணும். அவனுக்கு வர மிட் ஷாட்டுடைய நம்பர் என்ன அப்படின்றத இதை நான் ஃபுல்லாக எழுதலை, உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக சுருக்கமாக நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணேன், அதனால் இந்த ஒரு இது தான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து
க்ளோஸ் ஷாட் அப்படின்றதுக்கு அந்த நம்பரெல்லாம் போட்டுக்கணும், மிட் ஷாட்டுக்கு அதெல்லாம் போட்டுக்கணும், சஜஷன் ஷாட்டுக்கு அதெல்லாம் போட்டுக்கணும், மிட் லாங் ஷாட்டுக்கு, இப்படி எல்லாத்தையும் நம்பரை எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எல்லா பேப்பரையும் இப்போ வந்து இப்படி நிறையா பேப்பர்ஸ் இருந்தால் இதெல்லாம் புரட்டி புரட்டி அவங்களுக்கு எத்தனை க்ளோஸ் அப் இருக்குது, எத்தனை மிட் ஷாட் இருக்குது, எத்தனை சஜஷன் இருக்குது, இதெல்லாம் புரட்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 5 நிமிஷம் இப்படி ஒவ்வொன்றா வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டு கடைசியாக அந்த ஒரு நாளுக்கு நமக்கு என்னாகும், ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ வேஸ்ட் ஆகும். இப்போ இது வேஸ்ட் ஆகிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஷூட்டிங்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 25,000 ரூபாய் செலவாகும். அப்போ நமக்கு வந்து இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அன்றைக்கி 25,000 ரூபாய் லாஸ். இந்த லாஸு இப்படியே டெய்லியும் போகுது அப்படின்னா 10 நாள் போகிறப்ப 2.5 லட்சம் ரூபாய் வரும். அது நமக்கு தேவையில்லாத செலவு. இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் ஷூட்டிங் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணலாம். அதற்காக தான் வந்து இதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு 25,000 ரூபான்னு வைங்களேன், 1/2 மணி நேரத்துக்கு 12,500 ரூபா போகும். அப்போ 1/2 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆகும் நமக்கு, 6×6=12,000 ரூபா அப்படி. இப்போ அசால்ட்டாக வந்து பணம் வந்து போய்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன். நமக்கு இந்த விஷயங்களை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் விட்டு ரெடி பண்ணிக்கிறது. ஓகே, இப்படி நீங்கள் வந்து இந்த ஷார்ட் நம்பரெல்லாம் போட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் இதில் போட்டிருந்த அந்த ஷார்ட் நம்பரெல்லாம் எடுத்து இதில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷூட்டிங் போனோடனே இந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே நீங்கள் இந்த க்ளோஸ் அப் ஷார்ட் என்ன நம்பர்னு நீங்கள் தெரிஞ்சிடும். போனவுடனே டப்புன்னு அந்த சீரியல் நம்பரை பார்த்து டப்புன்னு புரட்டி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா தொலைவிட்டு இருக்கணும், அந்த டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் அவசியம். இப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ எல்லா ஷாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே கேமராவை போயிட்டு ஒரு ஆக்சிஸில் வைப்பீங்க. அதாவது இந்த பக்கம் வைக்கிறீங்க. இப்போ வந்து சஜஷன் ஷாட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோ வந்து டைலாக் பேசுகிறோம், ஹீரோயினுடைய கழுத்து பின்புறம் அந்த ஹேரு அவருடைய அந்த ஷோல்டரு இதெல்லாம் தெரியும். இப்போ அவன் டைலாக் பேசிகிட்டு இருக்கான்னு வைங்களேன், நீங்கள் கேமரா வாங்க போய் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா கேமராமேன் அதற்கான லைட்ஸ் எல்லாம் பண்ணிடுவார். நீங்கள் அவங்களுக்கு சஜஷன் ஷாட்டு இப்போ நீங்கள் பிரித்து வச்சுருப்பீங்க, தெரிஞ்சிடும். சஜஷனில் இப்போ 8 ஷாட் வருது. அந்த 8 ஷாட்டுக்கு என்னென்ன நம்பர், அதாவது 48 ஷாட்டாக நான் பிரிச்சிருக்கேன்னா, சஜஷன் வந்து 6வது ஷாட்டு, அப்புறம் 8வது ஷாட்டு, அப்புறம் 12வது ஷாட்டு, அப்புறம் 16வது ஷாட்டு, அப்புறம் 18, இதுதான் சஜஷன் அப்படின்னா இந்த நம்பரை பார்த்து நான் உடனே அந்த ஷாட்டை எடுத்துருவேன். எடுத்துட்டு கேமரா வங்கி வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு சஜஷனில் அவனுடைய அந்த 6 ஷாட்டோ 8 ஷாட்டோ ஃபுல்லாக எடுத்துருவேன். அப்புறம் டைட் சஜஷன் ஒரு ஷாட் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கேமராவை அந்த டைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஹீரோயினுடைய ஷோல்டரு கழுத்து இந்த இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இருந்தது என்னாகும், இந்த ஷோல்டர் கட் ஆகிட்டு அவருடைய காது மடல் மட்டும் லேஸாக அப்படி ஓரமாக தெரிகிற மாதிரியான ஒரு ஷாட் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஷாட்டில் அந்த ஆக்சஸில் கேமரா வச்சு லென்ஸு மாற்றிட்டு லைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிடுவார் கேமராமேனு. இப்போ அதில் வச்சுட்டு ஒரு 4 ஷாட்டோ 5 ஷாட்டோ இருக்குன்னா அதை எடுத்துக்கணும். அப்புறமேட்டு ஹீரோயினை அவாய்ட் பண்ணிவிட்டு கேமராவை அதே ஆக்சிஸில் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் அதற்கான லென்ஸு க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கான லென்ஸ் போட்டு அவனுடைய க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப், அவனுடைய உதடு தேவை, இல்லை அவன் கோவப்படுற அந்த கண்ணுடைய சிறு அசைவு தேவை, இல்லை அந்த மூக்கு உடைக்கிறது தேவை, இப்படியான விஷயங்கள் டைட் க்ளோஸ் அப்பு அதற்கான ஒரு லென்ஸ் இருக்குது. அதை போட்டு அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ கேமராவை இந்த ஆக்சிஸில் வச்சா இங்கே இருக்கிற ஷார்ட் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படியா, கேமராமேன் ஒரு டைம் லைட் பண்ணார் அப்படின்னா நம்ம இந்த ஆக்சிஸில் இருக்கிற ஷார்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம், அப்படியே கேமராவை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் இருப்பார் கேமராமேன். இப்போ இந்த ஹீரோவுக்கு நீங்கள் சஜஷன், டைட் சஜஷன், க்ளோஸ்அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் இப்படி ஷார்ட் எடுத்த மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இப்போ ஹீரோயினுக்கு லைட் பண்ணுவார். இது லைட் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் இப்போ கேமரா அங்கேருந்து ஹீரோவுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே தான். இப்போ டயலாக்கு ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பா, ஹீரோயினுடைய ஃபேஸ் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும், ஹீரோவுடைய முதுகும் அவனுடைய பின்புறமும் நமக்கு தெரியும். இப்போ மறுபடியும் சஜஷன்லேருந்து கேமராமேன் நம்ம ஆரம்பிப்போம். ஹீரோயின் பேசுவா, சஜஷன், டைட் சஜஷன், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப், அதுக்கப்புறம்
டைட் க்ளோஸ்அப். க்ளோஸ்அப்புக்கு நிறைய ஷாட்டுடைய வகைகள் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே குறைச்சிட்டு வந்து அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க. அது அது நான் மறுபடியும் வேணால் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேவை அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்படி அதேமாதிரி மிட் ஷாட்டில் கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டைலாக் வருதோ அப்படின்றத அதற்கு லைட் பண்ணி முடித்தோடனே அந்த மிட் ஷாட்டில் ஒரு மிட் ஷாட்டில் கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மிட் ஷாட்டில் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மறுபடியும் மிட் ஷாட்டு தனியாக எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இதுக்கு லைட் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே போய் ஹீரோயின் பேசுகிறதுக்கு தனியாக லைட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மிட் ஷாட்டும் இப்படி மாற்றி மாற்றி லைட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப லேட்டாகும். இதனால தான் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் பக்காவாக ஒர்க் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு 25,000 ரூபா குறையுது அப்படின்னா 10 நாளைக்கு 2.5 லட்சம், இந்த மாதிரி 50 நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தா எவ்வளோ ஆகுது, 12.5 லட்சம் ஆகுதா? 12.5 லட்சம் வந்து நமக்கு அசால்ட்டாக மிச்சமாகும் ஒரு நாளைக்கு 25,000 ரூபா அப்படின்றது. சில டைம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஷூட்டிங்னா இப்போ 8 மணி நேரம் நம்ம ஷூட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த மாதிரி ஷார்ட் டிவிஷனில் இல்லை வேறு விஷயங்களில் லேட் ஆகுதுன்னு வைங்களேன், என்ன செலவாகும்னு கணக்கு போட்டு பாருங்களா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணால் 50,000 ரூபா செலவாகும், 10 நாளைக்கு 5 லட்சம் ரூபா, 50 நாளைக்கு 25 லட்சம் ரூபா அப்படியே போகும். 25 லட்சம் ரூபா இருந்தால் நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணலாம், பணமே மீதியாகும். இந்த 25 லட்சம் ரூபா மீதியானா டைரக்டர் தான் ப்ரொடியூசர்கிட்ட போய் பதில் சொல்லணும், நிறைய சிக்கல்கள் வரும், நீங்கள் சொன்ன பட்ஜெட்டை மீறி போவோம் அவர் பணம் தரமாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் நீங்கள் சொன்ன ஷூட்டிங் டேஸ் 50 நாள் சொல்லியிருந்தீங்கன்னா 60 நாள் 65 நாள் ஆகும், இந்த 15 நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்படி நிறையா சிக்கல்களை கொண்டு வந்து விடும். அதனால் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்மளுடைய பணத்தை நேரத்தை மிச்சப்படுத்தும், அது இல்லாமல் நமக்கு வர பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்றத அடிப்படையாக என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்த வீடியோக்குள்ளே இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த மிஸ்டர் டைரக்டர்ஸோடு இணைந்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ அப்லோடு பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். இது பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உதவி இயக்குனராக முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம், உங்களுக்கு இல்லை உதவி இயக்குனராக இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படுது, யூஸ் ஆகுது அப்படின்னா அவங்ககிட்டையும் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் நண்பர்களே. ஒரு நல்ல தமிழக இளைஞர்களின் எதிர்கால ஒரு படைப்பு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, முன்னேற துடித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மிஸ்டர் டைரக்டர்ஸ் ஏதாவது செய்யுது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே நண்பர்களே, தம்பிகளே, நன்றி, வணக்கம்.